எங்கடா போயிட்டீங்க ரெண்டு பேரும்? சாரி அத்தை, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் நானு? ஒரு ஃப்ரெண்டோட ஃபோன். நான் சொல்றேன் இந்த விளையாட்டுல போதும் ஆண்டி. ரொம்ப நாள ஒரு விஷயத்த ராதிகுங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டா, அது பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன விஷயம்? மத்தவங்க சொல்லி தெரிஞ்சா நீங்க என்னதான் திட்டுவீங்க? இவ ஒருத்தன லவ் பண்றா. ஹே, என்னது? லவ் பண்றாளா? ஆமா. இல்ல அத ஷட் அப். நீ என்ன சொன்னாலும் சரி, இனி அத மறைக்க முடியாது. அத்தே, ஸ்டாப். யூ லிசன் டு மீ, லிசன் டு மீ. கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அத ஏன் தட்டி கழிச்சானே இப்ப புரியுதா? நீ கொஞ்சம் சும்மா இரு, அவள பேச விட. நீ சொல்லுமா, நாங்க கோவாவுக்கு பிக்னிக் போனோமே, அப்பதான் அவரை மீட் பண்ணோம். எ ஸ்மார்ட் நேவி ஆபீசர், பேரு ரமேஷ். ரமேஷா? ஷு, மறைச்சது போதும். இத உங்ககிட்ட சொன்னா எல்லாமே பொய்யனு சொல்லி உங்களை நம்ப விடாம பண்ணிடுவேன்னு சொன்னா. பட் பிலீவ் மீ, ஷி இஸ் இன் லவ். She is in love. She is in love. Emma, மத்தவங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அத்தா அப்படி இல்ல, எனக்கு பயந்துதான் சொல்ல மாட்டேங்கிறா. எதுக்கு பயப்படணும்? ஏமா, இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எந்த வயசுல? ராதிகா, நீ ஒருத்தர் விரும்புறேன்னு சொன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. இப்படியோ நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இவாள் எங்க இருக்காரு? நான் உடனடியா பாக்கணும். அதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். ஏன்? ட்ரைனிங் போயிருக்காரு. ஆகஸ்ட் 1st week தான் வருவாரு. வந்த உடனே அவரு உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறது என் பொறுப்பு, கல்யாணத்தை நடத்துறது உங்க பொறுப்பு. ஓகேயா வசு? ராதிகா, அவ மேல ஏன் பாயிற? என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். வருங்கால மாப்பிளை பாக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. இப்போதைக்கு உனக்கு நிம்மதி. 6 மாசம் கழிச்சுதானே ரமேஷ் வந்து சேர போறான். வந்து சேர போறானா? வருவான், சேர மாட்டான். அதுக்குள்ள டைட்டானிக் மாதிரி கப்பல மூழ்கடிப்போம். ரமேஷ க்ளோஸ் பண்ணுவோம். அந்த காதல் சோகத்துல நீ மூழ்குவ. இன்னொரு 6 மாசத்துக்கு நோ மேரேஜ். அதுக்கப்புறம் மூழ்கி போன உன்னை கரை சேர்க்க அன்பே வடிவாய் இன்னொரு காதலை அவதரிப்பான். தேவைப்படும் போது அவனையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்னும் இல்ல, இப்படியே 2-3 வருஷம் தள்ளிடலாம். மத்தத அப்பப்ப பாத்துக்கலாம். ஏய், புலிவால பிடிச்ச கதை மாதிரி ஆயிட போகுது. இப்பவே அத்தை ரமேஷ பாக்கணும், ஃபேக்டரி பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. ஆட யாரடி வா, கப்பல் நடுக்கடல இருக்கு, கரைக்கு வந்தப்புறம் தான் போன் வரும். அத்தை இல்லாத நேரத்துல ரமேஷ் போன் பண்ணான்னு சொல்லி சமாளிச்சிரு. இப்படி போல்டா இருந்தாதான் அத்தை மாதிரி ஓல்டுகளை சமாளிக்க முடியும். சும்மா போட்டு மனசு குழப்பிக்காத. இந்த சாங் தான் கேள. வாசு, யார் இவ்வளவு ப்ரோக்ராம்லாம் தூக்குறது? யாருன்னு கேக்குறல சொல்லுங்க. காலேஜ்ல உங்க அப்பனோட தான் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும். நான் பாத்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போறேன். யாருக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்ங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். நான் தான் இந்த காலேஜோட ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் சேர்மன். நீ எந்த பொடலங்க வரத எனக்கு கவலை இல்ல. ராதிகா ப்ரோக்ராம்ல டான்ஸ் பண்ணனும். ஹவ் டேர் யூ? நான் என்ன தெரிஞ்சாஸ்து ராதிகா, எப்படி இருந்துச்சு ரிஹர்சல்லாம்? ஆஸ் யூஷுவல் சண்டேல முடிஞ்சிருச்சு. நில்லு நில்லு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? ம், எனக்கு யார் போட்டா? எனக்கு என்னப்பா தெரியும், உன் பேருக்கு வந்திருக்கு.
நீயே பாத்துக்க. பாக்கலாம் அத்தை. எழுதினது யாருன்னாவது பாத்துட்டு போலாம்ல. யாரு யாரா இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? ரமேஷோட லெட்டர். ரமேஷ்? நீ ரொம்ப வெக்கப்பட வேண்டாம், நான் இதை தொடர்ந்து படிக்கல, நீ ரூம்ல எடுத்துட்டு போய் படிச்சுக்க. உன்னை பிரிந்தது முதல் உன் நினைவுகள் வாட்டுகின்றன. சுற்றும் கண்ணிட்டும் தூரத்திற்கு தெரியும் இந்த கடல் உன் கண்களை நினைவூட்டுகின்றன. இந்த கப்பலின் விளிம்பில் நின்று பார்க்கும்போது இந்த கடலை கண்டு ரசிக்க நீயும் என்னுடன் இல்லையே என்று உள்ளம் ஏங்குகிறது. நீ என்ன இங்க? சாரி மேடம், வாசு கிட்ட. இங்க வா. என்ன வேணும்? இங்க வா சொல்றேன். வர பெண், வர வர. சரி, நீ போன பாத்துக்கறேன். சீக்கிரம் சொல்லு. சொல்றேன் வா. What is it? நேத்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. என்ன லெட்டர்? ரமேஷ் கிட்ட இருந்து. எந்த ரமேஷ்? ரமேஷ் டி. ரமேஷ்? What the hell are you talking? Shut up. படி. ஏய், உங்க சாரி அப்புறமா வெச்சுக்கலாம். வா. சத்தியமா எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மள நல்லா தெரிஞ்சவங்க யாரோ பண்ண வேலை இது. ஏ, இது பாரு, இந்த ஏர்மில் கவர், ஸ்டாம்ப், சீல் எல்லாமே ஃபாரின்தா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கீதா மேலதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா அவளுக்கு தான் ஃபாரின்ல நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. இங்க பாரு, இந்த இந்த ஹேண்ட் ரைட்டிங் கூட நமக்கு ரொம்ப புதுசா இருக்குல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? பட் நாம உருவாக்குன ரமேஷ், அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீயும் ரமேஷும் இப்ப பாத்தியா, நாம வம்பல மாட்டிக்கிட்டோம். ஏ சும்மா இரு, ரமேஷ்னு ஒரு ஆளே இல்லையே, அப்புறம் எதுக்கு மா டென்ஷன் ஆவற? ஜஸ்ட் லீவ் இட். வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. ஒரு நிமிஷம். ஹலோ, அவளே வந்துட்டா. கட் பண்ணாதீங்க, லைன்ல இருங்க, குடுக்கறேன். ராதிகா, உனக்கு தான் போன். யாரு? ரமேஷ். சீக்கிரம் வாடா. வெக்கப்படாம பேசு, நான் போறேன். அத்தை, நாங்க எதுக்கு சிவபூஜையில கரடி மாதிரி? நீ வா முதல்ல. எஸ். லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. உன் குரலை கேட்கறதுக்காக எவ்வளவு நாள் எங்கிட்ட இருந்த தெரியுமா? சோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் ஹார்ட் ஃபுல்லா நீ தான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்க. யார் நீங்க? உன்னோட ரமேஷ் தான். இன்னும் கொஞ்ச நாள் இங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு என் செல்ல குட்டியை பாக்கிறதுக்காக ஓடி ஓடி வந்துட்டு இருக்க. ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவாவே வாங்க. ஹலோ 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 ரமேஷ், மெதுவா இல்ல, நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்துருங்க. இனிமே நான் தள்ளி போடுறதா இல்ல, முத வேலையே இவ்வளவு உங்க தலையில கட்டி ஆகணும். ஆமா. ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. நீ இங்கே மறுபடியும் கூப்பிட்டு வர. ஒரு நீ வாடி, நமக்கு என்ன வேலை?